மக்களுடைய பேராதரவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லா மக்களுமே புதிதா இப்படி ஒரு எழுச்சியான ஒரு ஆளை பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னு கேட்டா நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஒண்ணுமே செய்யலைங்கிறனால இவர் வந்தா நமக்கு செய்வார் அப்படி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கு. அதே நம்பிக்கையில நானும் அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துருவாரு. ஜான்மானின் கேரன் சொல்லிதான் ஒன்று நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வரணும், அது வந்து விவசாய புரட்சி கொண்டு வரும், விவசாய புரட்சி கொண்டு வந்து மக்களுக்கு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும், இந்த மாதிரி காரியங்கள். உணவு புதுப்பிப்பு மையம், அதாவது எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய கூறு வச்சு ரோட்டில் வைக்கிறாங்க, நீ பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிடங்கு வேணும். என்ன கிடங்கு வேணும்? சேமிப்பு கிடங்கு. அந்த சேமிப்பு கிடங்கு உருவாக்குவதற்கு நான் வந்து பாடுபடுவேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யாருமே கொடுக்கல. செண்பக திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 50 வருஷமாக அது கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமர்கிட்ட போயோ பாராளுமன்றத்தில் அவங்க கோரிக்கையாக வச்சதே கிடையாது. ஆனால் இப்போ தேர்தல் வந்தோடனே திமுகவுடைய வேட்பாளர் வந்து செண்பகவழி அடைய 50 ஆண்டுகள் கடப்பில் கிடக்கு, அதை நான் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படிங்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், 50 வருஷமாக நீங்கள் தானே காங்கிரஸோட எல்லாம் கூட்டிட்டு வச்சு எல்லாம் பண்ணீங்க, முன்மகிழ்ச்சி இருந்தார், அதுக்கு முன்னால் இருந்தால் இந்த ஆதிப்புலேருந்து அப்படி கிடக்குது. அதை இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ நாங்கள் கேட்ட உடனே அதை சொல்கிறாங்க, அதாவது எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அதுக்கு அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சொல்லி நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொழில் மேம்படம் சர்வதேச தரத்தில் அமைக்கணும். தொழில் மேம்படத்துக்கு, தொழில் வளர்ச்சிக்காக வேண்டி மக்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோரிக்கை. அதே மாதிரி மலர் மற்றும் மாம்பழம், மலர் சார்ந்ததுக்கு வந்து சென்ட் ஃபேக்டரி ஒன்று மூடி கிடக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்டரி திறந்தாலே இந்த மலர்கள்லாம் வீணாகாது. நிறைய வந்து இந்த பகுதியிலாம் மலர்கள் நிறைய காய்ச்சி கிடக்குது, பூத்து குலுங்குது. ஆனால் அது பூத்து குலுங்குறது பூரா வம்பாக போகுது. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேக்டரி, சென்ட் ஃபேக்டரி தான் இருந்ததை மூடிட்டாங்க, அதை திறக்க வைக்கணும். அதே மாதிரி தரணி சுகர் இருக்கு பாருங்கள், தரணி சுகர்ஸ் வந்து 5 லட்சம் பேருக்கு 25 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது. இதை பற்றி இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாரத பிரதமர்கிட்ட பேசுனதே கிடையாது. அதெல்லாம் கேட்கணும். அந்த அந்த ஃபேக்டரியை திறந்தால் மக்கள் அந்த 5 லட்சம் பேருக்கு கடன் கூட எங்களுக்கு பெருசில், அந்த ஃபேக்டரியை திறந்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் நேரடியாக கேட்கறதுனால அந்த தரணி சுகரை திறக்கணும். அதுக்குண்டான வேலைகளை பாராளுமன்றத்தை சென்று நான் நிச்சயமாக பாரத பிரதமரோடு பேசி அதை தீர்க்கலாம் என்ற ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன். அதே மாதிரி குற்றாலருக்கு பார்த்தீங்களா, குற்றாலம் அதை உலகத்தர வாய்ந்த சுற்றுலா மையமாக உருவாக்கணும். இதை வச்சு யாருமே பேசலை. சீசனில் மட்டும் எல்லாம் வராங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து வராங்க, வந்து எல்லா ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி எல்லாம் குளிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த நாட்டில் போய் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை உலகத்தர வாய்ந்த சுற்றுலா தரமாக கொண்டு வர்றதுக்கு பாரத பிரதமரோட பேசி நிச்சயமாக என்னால் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கு. அதிகமாக வாயு தயாரிப்பு தொழில் இருக்கிறது, அதற்கு என்ன உதவி வேண்டுமோ அதையும் செய்வோம் என்றும், 100 நாள் வேலை திட்டத்துல மோடி ஐயா வந்து இப்ப 40 ரூபாய் ஏற்றி கொடுத்திருக்காரு. டாக்டரும் தேடி மக்கள் போக கூடாதுமா, மக்களை தேடி டாக்டரும் வரணும், அதுதான் எங்கிட்ட 3000 டாக்டர் இருக்காங்கம்மா. 4 மாசம் 1 முறை 5 மாசம் 1 முறை இந்த பகுதிக்கு நான் அனுப்புவேன். என்ன அது என்னென்ன உடம்புல என்ன இருக்கு, எதுவும் இல்லைன்னா மகிழ்ச்சி ஆப்பியா நீங்க போலாம். 30 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீதியை சட்டத்தின் மூலமாக பெற்றுக் கொடுத்த அனுபவத்தை கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்களெல்லாம் என்னை தேர்வு செய்தால் மிக சிறப்பாக இந்த தொகுதிக்கு பணியாற்றி உங்களுடைய அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் இப்பொழுது அளிக்கிறேன். தமிழ்நாட்டில் 3324 டாஸ்மாக் கடைகளை மூடி வந்தால் உங்கள் முன்னாள் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இந்த பதவியை செய்யவில்லை. ஒரு சாதாரண வழக்கறிஞராக இதை செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தால் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு, பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பகுதிகளில் மதுக்கலை வைக்கக்கூடாது என்ற ஒரு சிறப்பு சட்டத்தை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையில் இந்த அரக்கோண பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் கொண்டு வர ஒரு சிறப்பான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சின்ன கீச்சுக்குப்பம் பகுதியில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே கருத்தை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்னால் நான் அந்த கருத்தை அங்கே பேசினால் நிச்சயமாக இந்தியாவில் இந்த சட்டம் நிறைவேறும். வீதியில் பேசக்கூடிய இடத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள்.
நீதிமன்றத்தில் இதுவரையில் குரல் கொடுத்த எனக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஒரு வாய்ப்பினை தாருங்கள். இந்த பகுதியில் கூடிய அனைத்து அடிப்படை தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன். ஒவ்வொரு பகுதியாக அதற்காக நான் கொடுமையாக பாடுபடுவேன். என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர், அதுதான் எல்லா தாய்மாரோடும் நான் சொல்லி வருவேன். நான் சாராயக்கரை மூணு போராடுறேன், கேஸ் போடுறேன், கலைகளை போடுறேன். ஆனால் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் இரண்டு சாராய ஆலைக்கு அதிபராக இருக்கிறார். சாராயம் காய்ச்சல் வேலையை பார்க்கிறேன். அம்மா எல்லாம் இருக்கீங்க, நம்ம பொண்ணை வளர்த்து பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பொண்ணை கட்டி கொடுக்க போவோம். குடும்பத்தினாலவன் சாராயம் காய்ச்சலவன் சாராயம் வச்சாலும் அவங்க தான் கொடுப்போம். ஆனால் இந்த தொகுதியில பெரும்பான்மையானவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு சாராய ஆலை அதிபருக்கு இந்த தொகுதியை அடகு வைக்க நினைக்கிறார். அது தாய்மாரமாகிய உங்களால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் தான் இந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும். தாய்மார்கள் எடுத்த முடிவின் காரணமாக இந்த தொகுதியில் ஒரு பெரிய பணம் கிடைத்த ஜனப்பிரச்சினர் சொல்லக்கூடிய நபரை ஒரு சாதாரண வழக்கறிஞர் இருக்கிறார் என ஒரு தடுப்பறிக்கை உருவாக்கலாம். அது உங்களுடைய ஒப்பந்தத்தை இந்த இந்த வாய்ப்பை நீங்க கொடுங்க. நிச்சயமா உங்களுக்காக நான் பணியாற்றுவேன் என்று கூறி நீங்கள் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு